தினமணி நேயர்களுக்கு வணக்கம். மக்களவை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் தங்களுடைய பணிகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. தேர்தல் பணிமனைகள் அமைக்கிறது, தேர்தல் அறிக்கைக்கான குழுக்கள் அமைக்கிறது, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கான குழுக்கள் அமைக்கிறது அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சிகள் தங்களுடைய பணிகளை ரொம்பவுமே தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதற்கு மத்தியில் இந்த தேர்தல் ரொம்பவுமே காரசாரமாக இருக்க போகுது அப்படிங்கிறது காட்டியிருக்குது சமீபத்தில் வந்த செய்திகள். என்ன அந்த செய்திகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தன்னுடைய இரண்டாம் கட்ட நடைபயணத்தை மணிப்பூரில் ஆரம்பித்தார். அதற்கடுத்து அஸ்ஸாம், மேற்குவங்கம் அப்படின்னு வர வர அந்த நடைபயணம் சர்ச்சைக்குள்ள மாட்டுச்சு. அஸ்ஸாம் மாநில அரசு அவருடைய நடைபயணத்தை தடை செஞ்சாங்க. இது எதிர்பார்த்த ஒன்று தான் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னாலும் மேற்கு வங்கத்திலிருந்து வந்த அந்த எதிர்வினை அவரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. அவரை மட்டும் இல்லை, இந்தியா கூட்டணி தலைவர்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. அது என்ன அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மம்தா பானர்ஜி ராகுல் காந்தி மேற்கு வங்கத்து வழியாக நடைபயணம் போகிறாருங்கிறது சரிதான், ஆனால் ஒரு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் எனக்கு கொஞ்சம் தகவல் ஒரு வார்த்தைக்காவது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எல்லைக்கு போய் நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் அங்கே வைக்கிறோம், ஆனால் மேற்கு வங்கத்தில் எல்லா தொகுதிகளையும் நாங்கள் தனித்து போட்டிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது இந்தியா கூட்டணியை ஒரு ஆட்டம் காண வச்சது அப்படின்னு தான் சொல்லணும். கிழக்கு எல்லையிலிருந்து இப்படி ஒரு குரல் வெளியில் வர மேற்கு எல்லையில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி சேர்ந்த பஞ்சாப் முதல்வரான பகவந்த் சிங் மான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பஞ்சாப்லையும் நாங்கள் தனிச்சு தான் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இந்தியா கூட்டணி தலைவர்களை நிலைகுலைய வச்சிருக்கு, குறிப்பாக காங்கிரஸ் தலைவர்களை. இப்படியெல்லாம் சர்ச்சைகள் போயிட்டு இருக்கும்போது ஒரு புதிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார். இந்தியா கூட்டணி உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த தலைவர்களில் ஒருத்தர் தான் நிதிஷ்குமார். இப்போது அவர் அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க போகிறாரு அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது. இது இந்தியா கூட்டணிக்குள்ளே மிகப்பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக சோனியா காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் நிதிஷ்குமாரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணதாகவும், ஆனால் அவர் ஃபோன் கால் அட்டன் பண்ணலை அப்படிங்கிற செய்தியும் வெளியில் வந்திருக்குது. பாஜகவிற்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள், மாற்று சிந்தனை கொண்ட மாற்று கருத்துக்கள் கொண்ட கட்சிகள் ஒரு அணியில் திரண்டிருக்கிறது ஒரு நல்ல அம்சம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருந்த நிலையில, இப்போ இந்தியா கூட்டணிக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சலசலப்பும் குழப்பமும் தேர்தலில் எப்படி எதிரொலிக்க போகுது அப்படிங்கிற அச்சத்தை அந்த தலைவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. மக்களவை தேர்தலில் தங்களுடைய கட்சிக்கு அதிகமான இடங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மாநில கட்சிகள் செய்யக்கூடிய ஒரு செயல் தான் இது அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்பட்டாலும், இன்னொரு பக்கம் இது இந்தியா கூட்டணியினுடைய பலவீனமான தன்மையை காட்டுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒருவருக்கொருவர் மாறி திட்டிக்கிறது, தொகுதி பங்கீடு இன்னும் முடியலனா கூட அதை பொது வெளியில் வச்சு அதை இன்னும் சர்ச்சையாக்குறது அப்படிங்கிறது இந்த கூட்டணிக்கு ஒரு நல்ல பலனை தராது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. இதற்கு மத்தியில் நேற்று திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தின வெள்ளம் ஜனநாயகம் அப்படிங்கிற மாநாடு நடந்தது. இதில் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்துக்கிட்டார். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவராக பார்க்கக்கூடிய மு க ஸ்டாலின் இதில் பேசின விஷயங்கள் ரொம்பவும் கவனிக்கத்தக்கதாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவர் பேசும்போது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சார். இது ஏற்கனவே இளைஞரணி மாநாட்டில் அவர் பேசியிருந்தாலும் கூட இந்த மாநாட்டில் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக பேசினார். இந்தியாவை காப்பாற்றணும் அப்படின்னா இந்தியா கூட்டணி ஜெயிச்சாகணும். இந்த தேர்தலில் ஒருவேளை பாஜகவை நம்ம ஜெயிக்க விட்டுட்டோம் அப்படின்னா நாட்டில் மக்களாட்சி அப்படிங்கிறதே இருக்காது, ஜனநாயகம் அப்படிங்கிறது இருக்காது, அரசியல் அமைப்பு இருக்காது, இன்னும் சொல்லப்போனால் மாநிலங்கள் அப்படிங்கிற அமைப்பே இருக்காது. இந்த தேர்தலில் எப்படியாவது பாஜகவை வீழ்த்தியே ஆகணும் அப்படிங்கிற கடமை நம்ம முன்னாடி இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, மற்ற அனைத்து இடங்கள்லையும் பாஜக வீழ்த்தப்படணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அப்படின்னு அவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இவர் வந்து குறிப்பிட்ட அந்த சர்ச்சைகள் என்னன்னு சொல்லலை, அந்த சர்ச்சைகளை உருவாக்கின தலைவர் பெயரில் சொல்ல, ஆனால் அவர் பேசும்போது என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படணும். மாநிலத்துக்கு மாநிலம் நிலைமை மாறுபடும், அதனால் மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். பாஜக ஒரு காலம் மத்தியில் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். எதிரிகளோ அதாவது எதிரிகளோடு சேர்ந்து துரோகிகளையும் நம்ம மக்களுக்கு அடையாளம் காட்டணும். இந்தியா கூட்டணியை அமைச்சாங்க, அவங்க இந்தியாவை கைப்பற்றினாங்க அப்படிங்கிறது தான் செய்தியாக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் ஒரு நாளும் சிதறி போயிடக்கூடாது. இந்தியா கூட்டணி மீதான பாஜகவினுடைய பயத்தை ரொம்ப சரியாக பயன்படுத்தி இந்த தேர்தலை நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இந்தியா கூட்டணிக்குள்ளே நடந்திருக்கக்கூடிய இந்த சர்ச்சைகளும் சச்சரவுகளுக்கும் மத்தியில் திரு மு க ஸ்டாலின் அவருடைய பேச்சு அப்படிங்கிறது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கவனிக்கப்படுது. மம்தா பானர்ஜி தன்னுடைய முடிவுலேருந்து பின்வாங்குவாங்களா, பகவந்த் சிங் மான் என்ன சொல்ல போகிறாரு, பீகார் முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் பாஜக கூட்டணிக்கு போவாரா மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் போகப்போகுது அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம்.